Hello, students. this ஸ்டுடெண்ட் திஸ் இஸ் இக்பால் தீரம் த்ரீ பாயிண்ட் த்ரீ cosines. In triangle சி first நம்ம என்ன triangle ABC ஒன்னு you know, draw பண்ணிக்கலாம் சரியா ஓகே அதுக்கு நேம் குடுத்துக்கலாம் இது வந்து வந்து பி வச்சுக்கோங்க இது வந்து சி ஏக்கு ஆப்போசிட் சைடோட லென்த்து வந்து ஏ அது ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் பிக்கு ஆப்போசிட் சைடோட லென்த் வந்து பி அது ஃபுல்லா சிக்கு ஆப்போசிட் சைடோட லென்த் வந்து சி சரியா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து ஒரு பர்பண்டிக்குலர் லைன் ஒன்று வரைகிறேன் ஏலேருந்து பிசிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஒன்று வரைகிறேன் சரியா வரைஞ்சாச்சு இந்த சைடு நைன்ட்டி தான் இருக்கும் இந்த சைடும் நைன்ட்டி தான் இருக்கும் சரியா ஓகே இப்போது இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ட்ரையாங்கிள் ஏபிசி பெரிய ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அதில் என்ன பண்ணுறேன்னா ஏடி ஈஸ் பர்பண்டிக்குலர் டு பிசி அது எழுதியாச்சு அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல இந்த ஏபிசி சார் இதுக்கு வந்து டீன்னு பேர் வச்சிடலாம் சரியா டி தானே வச்சுருக்கோம் டி இந்த ஏ ஏடிபி இல்லைன்னா ஏபிடி இன் ட்ரையாங்கிள் ஏபிடியில் இது பாருங்க இது ஹைப்பாண்ட் பிதாகரஸ்தீரம் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஏபி ஸ்கொயர் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயரா பிதாகரஸ்தீரம் படி என்ன வரும் இதுக்கு நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு சைடையும் இதையும் இதையும் ஸ்கொயர் பண்ணி ப்ளேஸ் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இங்கே ஏபிங்கிறது என்ன சி அப்போ நம்ம சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம் ஸோ இதில் பிரச்சனை நம்மளுக்கு இல்லை இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏடியும் பிடியும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஏடிஏ இப்படி புக்கில் வந்து தேர்ட் ஒன்று தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையே நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிடுறேன் சரியா இந்த இடத்துல டெர்மினலில் வந்து சி டெர்மினலில் ஆங்கிள் வந்து சி நான் எடுத்துக்கிறேன் சரியா ஸோ இப்போ என்ன ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறோன்னா ட்ரையாங்கிள் ஏடிசி யூஸ் பண்ண போகிறேன் ட்ரையாங்கிள் ஏடிசி அதில் எனக்கு சைன் சி வேணும் சைன் சி சைன் டிட்டான என்ன ஆப்போசிட் சைட் பை

தேர்ஃபோர் எனக்கு ஏடி தான் வேணும் அப்போ இந்த பி டிவைட் எவ்வளோ இந்த சிறப்பானா என்ன ஆயிடும் மல்டிப்ளை ஆகிடும் பி சைன் சி ஓகே அது கிடச்சி அப்புறம் என்ன வேணும் எனக்கு பிடி வேணும் ஸோ பிடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் இந்த டிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும் அதுக்கு என்ன பண்ணோம் இது ஆப்போசிட் சைடு இது வந்து சாரி இது இது வந்து அட்ஜஸ்டன் சைடு இது வந்து ஹை ஹைபாட்னேஸ் அட்ஜஸ்டன் சைடும் ஹை ஹைபாட் எதுக்கு வரும் காஸ்டீட்டாக தானே வரும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த காசு ஈ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம்

சாரி டிசியை வந்து நான் மாற்றணும் ஏசி அப்படி இருக்கட்டும் ஏசி அப்படின்னு டிசியை தான் நான் மாற்ற போகிறேன் எப்படின்னு பாருங்கள் இந்த டிசியை நம்ம எப்படி எழுதலாம் டிசியை பிசியில் பிடி போச்சுன்னா டிசி தானே புரியுங்க நல்லா கவனிங்க டிசி தான் கண்டுபிடிக்க போகிறோம் எனக்கு இது வேணும்னா டோட்டல் வேல்யூ என்ன பிசியில் எனக்கு தேவையில்லாதது என்ன பிடி தேவையில்லை அப்படி தானே டிசி வேணும்னா பிசியில் பிடியை மைனஸ் பண்ணால் போதும் பிசியில் மைனஸ் பிடி மைனஸ் பண்ணால் போதும் அப்போது இந்த ஏசி இங்கே ஒன்று வந்துடுங்க ஏசி காசி இஸ் ஈக்வல் டு பிசி பிசி மைனஸ் பிடி ஓகே இது அப்படி இருக்கட்டும் அவ்வளோ கவனிச்சுட்டே வாங்க ஏசிங்கிறது என்ன நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் ஏசிங்கிறது பி தானே அப்போ அதுக்கு பதிலாக பி போட்டுருங்க பி காசி பிசிங்கிறது என்னங்க பிசி டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஏ இந்த இடத்துல ஏ மைனஸ் பிடி அவ்வளோதான் நம்மளுக்கு என்ன வேணும் பிடி தானே வேணும் இப்போ மைனஸ் பிடி இந்த சைடு வந்தால் ப்ளஸ் பிடி ஆகிடுமா ப்ளஸ் பிடியாக மாறிடும் ஏ அங்கே இருக்கட்டும்

ஏடி ஸ்கொயர் அப்பு, பிடி ஸ்கொயர் அப்போ சி ஸ்கொயர் ஈக்வல் ஏடி ஸ்கொயர் ஏடி என கமிச்சிருக்கோம் நம்ம பி சைன் சி ஹோல் ஸ்கொயர் பிடி சிருக்கும்? A ஏ b, 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 b cos C ஹோல் ஸ்கொயர் நல்லா கவனிங்க இங்கே வந்து நம்ம A மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலா என்ன a² - 2ab + b² ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தான் அங்க யூஸ் பண்ணப் போறோம் சரி அப்ப c² = இது स्क्वायर b² பண்ணா b² sin c² பண்ணா sin² c சரியா நீங்க sin c² என்ன போட கூடாது sin² c ஓகேவா இங்க இந்த ஃபார்முலா a² a கبلا a தான் இருக்கு அதை ஸ்கொயர் பண்ணா a² - 2ab - 2 போட்டுருங்க a * b ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க ab cos c ப்ளஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக பி காசி இருக்கு டோட்டலாக அதே ஸ்கொயர் பண்ணுங்கள் பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் காசி ஸ்கொயர் பண்ணால் கா ஸ்கொயர் சி ஓகே சி ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இந்த ஏ ஸ்கொயர் எழுதிடுங்க அப்புறம் பி ஸ்கொயர் என்ன இருக்கு இங்கே ஒரு பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி இங்கே ஒரு பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் சியா பி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துருங்க மிச்சம் இங்கே என்ன இருக்கும் சைன் ஸ்கொயர் சி மட்டும் இருக்கும் இது கா ஸ்கொயர் சி மட்டும் இருக்கும்

இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம் இதே இல்லைனா இது ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகே இது ரெண்டுமே ஆன்சர் தான் சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் அதர் டூ ரிசல்ட்ஸ்னு போட்டால் போதும் சொல்லி வி கேன் ப்ரூவ் அதர் டூ ரிசல்ட்ஸ் தர்சா ஓகே